ஹரியானாவை சேர்ந்த ஒரு 7 பேர் ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு கையில் துப்பாக்கியை வச்சு சுட தெரியாது, ஆனால் அவங்க கையில் துப்பாக்கியை வச்சு சுட சொல்கிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடியவங்க. ஆனால் பெலாரஸில் இருந்து அவங்க கொடுத்த வீடியோ ஒன்று NDTVக்கு சிக்கியிருக்கு. NDTVக்கு சிக்கினது நமக்கும் சிக்கியிருக்கு, அதைத்தான் மக்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். இதை தாண்டி ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரான் ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி என்ன பேசியிருக்காரு, இந்தியன் கவர்மெண்ட்டு ரஷ்யாக்கிட்ட என்ன கோரிக்கை விடுக்க போகுது, எப்படி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வர போகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்முடைய ரந்தித் ஜெய்ஸ்வால் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தார். யார் அப்படின்னா நம்முடைய ஸ்போக் பர்சன். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, நம்முடைய இந்தியர்கள் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் 2 நேஷன்ஸ் 2 கண்ட்ரிக்கு இடையில் மாட்டி தவிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் ரஷ்யாக்கிட்ட நாங்கள் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்கோம், அதன் அடிப்படையில் அவங்கள மீட்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் யூ நோ வென் டு ரஷ்யா டு ஒர்க், தேர் ஆர் ஃபிகர்ஸ் விச் சே தேர் 100. யூ செட் 20 ஆர் ட்ரைங் டு கம் பேக், இஸ் தட் வாட் யூ செட்? வாட் ஐ டோல்ட் யூ வாஸ் தட் 20, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் தேர் ஆர் 20 ஆர் பீப்புள் ஆர் தேர் அபவுட் ஹூ ஹவ் ஹூவ் கான் தேர் டு ஒர்க் as support staff or as helpers with Russian army. These are the people who have contacted us. And that is our understanding that this is the number that we have. இது வந்து சம்பவம் நடந்தது பிப்ரவரி மாதம் 29. ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோ வந்து இப்போ NDTVக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோவில் பேசப்படக்கூடிய நபருடைய பேர் வந்து ஹர்ஷ். இவர் யாருன்னா ஹரியானாவை சேர்ந்தவர். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது ஹர்ஷ் அப்படிங்கிறவர் தான், அந்த அவரோட சேர்த்து ஒரு 6 பேர் வந்து கூட நிற்கிறாங்க. அவங்க வந்து ரஷ்யாவினுடைய இராணுவ உடையோடு நிற்கிறாங்க. ஆனால் நிற்கிறவங்கள பார்த்தா ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்க மாதிரியே கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு வேலை தேடி போனவங்க. இதை எப்படி ஊர்ஜினப்படுத்துகிறாங்கன்னா, அந்த ஹர்ஷ் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ரஷ்யாவில் இருக்கார் இல்லையா, அவர் ரஷ்யாவில் கூட கிடையாது, ரஷ்யாவிலேருந்து 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெலாரஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். இந்த பெலாரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, உக்ரைன்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 400 இல்லை, சரியாக 500-700 கிலோமீட்ரு தொலைவில் தான் இருக்கும் இந்த உக்ரைனுக்கும் அந்த ஃபெலாரஸுக்கும் இடையில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஃபெலாரஸ் பகுதியிலேருந்து அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோ தான் NDTVக்கு சிக்கியிருந்தது. அந்த வீடியோவில் அவர் பேசக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஐயா, நாங்கள் December 27 ரஷ்யாக்கிட்ட மாட்டினோம், ரஷ்யா போலீஸ்கிட்ட மாட்டினோம். மாட்டின எங்கள்கிட்ட விசாரணை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாஸ்போர்ட்டு அனைத்திங் எல்லாத்தையும் நாங்கள் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. புடுங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனைன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அது இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து சமைச்சு போடுற வேலை, டிரைவர் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் ஓகே சொன்னோம். ஸோ போலீஸ்கிட்ட நாங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எங்களுக்கு வேலை வாங்கினாங்க. எங்களை லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அந்த வேலை தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ என்னடானா, எங்களை ஃபெலாரஸினுடைய அதாவது உக்ரைனுடைய எல்லைப்பகுதியில் கொண்டு வந்து, உக்ரைனுடைய எல்லைனா என்ன, உக்ரைன்லேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஃபெலாரஸ் ஏரியாவில் நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இந்த வாக்னர் படையெல்லாம் ஃபெலாரஸில் தான் தடுத்து நிப்பாட்டினா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெலாரஸில் இருந்து அவங்க அப்படியே நடந்து வரும்போது தான் ஃபெலாரஸினுடைய முக்கியமான அதிகாரி வந்து டைரெக்டாக வாக்னர் படையினுடைய அந்த நபர்கிட்ட பேசி, அதற்கு பிறகு தான் வாக்னர் படை நிப்பாட்டினது. ஸோ ரஷ்யாவை எதிர்த்து வந்து ஃபெலாரஸ்லேருந்து அவர் நடந்து வரும்போது தான் நிப்பாட்டினாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஃபெலாரஸ் பகுதியில் தான் அந்த 7 பேரும் வந்து வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்களா, எங்களுக்கு சுடவே தெரியாதுன்னு சொன்னோம், ஆனால் எங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து சுட சொன்னாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு சுட தெரியாது, போரில் எங்களை ஈடுபடுங்கிறாங்க. எங்களுக்கு போரில் வந்து இங்கே என்ன நடக்குது, யாரை பார்த்து சுடணுங்கிறது தெரியாது, எங்களுக்கு சுடவே தெரியாது, இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதே முன்னுக்கு பின் முறை நான் சொல்கிறாங்க. நாங்கள் ரஷ்யாவுக்கு வந்து டூர் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹர்ஷனுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் வேலை தேடி அங்கே போனான், வேலை தேடி போனவன் வந்து அங்கே சிக்கிக்கிட்டான், அதனால் அவனை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்தது. அவங்க வந்து ரஷ்யாக்கிட்ட ஒரு 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு இப்போ பெலாரஸில் இருக்காங்க. ஸோ பெலாரஸுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் பெலாரஸ் அரசாங்கம் ரஷ்யா சொன்னால் கேட்கும். ஸோ
இந்த இடத்துல தான் நம்ம ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ரஷ்யன் ஆர்மிட்ட ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த 7 பேரையும் மீட்கக்கூடிய வேலைகள் செய்வாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சு அது ரிலேட்டடான விஷயங்கள் செய்வாங்க. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்கேன். நமஸ்கார், ஹம் சப் சாதி ரஷ்யா கும்னே கே லியே ஆயே தே 9 சால் பர் ஓர் ஹமே யஹாம் பர் ஏக் ஏஜென்ட் மிலா உஸ்னே ஹமே யஹாம் பர் குமாயா ஃபிராயா ரஷ்யா மே ஓர் வோ பாத் மே ஹமே போலா கி மே ஆப் சப்கோ பெலாரூஸ் கே லியே லே சல்தா ஹூம் வஹாம் பர் ஆப் சப்கோ குமா ஃபிரா கே லாதா ஹூம் ஓர் வோ ஹமே பெலாரூஸ் லேகர் சலா கயா ஹமே இஸ் பாத் கா நஹீ பதா தா வஹாம் பர் வீசா கி ஜரூரத் ஹோத்தி ஹை வோ ஹமே ஐஸே ஹீ லேகர் சலா கயா ஓர் வஹாம் ஜாகர் ஹம்சே வோ பைசே மாங்கனே லகா மத்லப் ஜோ உஸ்னே பஹலே பைசே மாங்கே தே ஹம்னே வோ தே தியே உஸ்கே பாத் ஓர் பைசே மாங்கனே லகா ஹமாரே பாஸ் ஓர் பைசே நஹீ தே உஸ்னே ஹம்கோ நா வஹீ பர் பெலாரூஸ். இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து இஸ்ரேலுக்கு வேலைக்காக போகிறார். எப்போது? 2 மாதத்துக்கு முன்னாடி. எப்படி? 2 மாதத்துக்கு முன்னாடி. போர் எப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு? அக்டோபர் மாதம். அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடினா ஜனவரி மாதம் தானே. அப்போ எதுக்கு நீ ஊருக்கு போகிறாங்க, கேரளாவிலேருந்து எதுக்கு நீ அங்கே போகிற அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி இங்கே ரஷ்யாவில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது, 2 வருஷமே நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்கு டிசம்பர் மாதம் வந்து இங்கேருந்து ரஷ்யா வரைக்கும் போகிறீங்க, அதுவும் வேலைக்குன்னு எதுக்கு அங்கே போகிறீங்க? இந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இந்த 2 இன்சிடெண்ட்டையுமே நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் மேக்ஸ்வெல் வந்து இறந்து போயிட்டார், ரஷ்யாவில் அந்த 7 பேர் வந்து சாவினுடைய விளிம்பில் இருக்காங்க. இந்த 2 இடமுமே போர் நடக்கக்கூடிய இடம்னு தெரிஞ்சே இந்தியர்கள் அங்கே போயிருக்காங்க. இவங்க 2 பேரையுமே இந்தியன் கவர்மெண்ட் அங்கே அனுப்பிச்சி வச்சுச்சான்னு கேட்டால், ஆமாம், இந்தியன் கவர்மெண்ட் தான் அனுப்பிச்சி வச்சுருக்கு. போர் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து தனித்தனியான விமானங்கள் மூலியமான அந்த மக்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலையையும் இதே இந்தியன் கவர்மெண்ட் தான் செய்யுது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காகன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலை இல்லாத பட்டதாரிகளையோ, வேலை இல்லாத கட்டட கான்ட்ராக்டர்களையோ, வேலை இல்லாத கொத்தனார்களையும் இங்கேருந்து அங்கே அதிக சம்பளத்துக்கு போங்கன்னு சொல்லி வழி அனுப்பவும் செய்யுது. இது ரெட்டை வேடை செயலாக இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னொரு புறம் வந்து ரஷ்யாவில் 2 வருஷம் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்திய குடிமகனை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னு தெரியுது, அந்த இடத்துக்கு நீ போய் வேலை தேடி போனீங்கன்னா அங்கே உனக்கு சுடுறதுக்கு தானே வேலை கொடுப்பான். இப்போ அவன் சுட சொல்கிறானே, உன்னால் சுட முடியுமா? இப்போ இந்த எளிமையான ஒரு விஷயம் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக வரும்? அப்போது இந்தியன் எம்பசி இந்த மாதிரி விசா கேட்குறவங்க எப்போ அங்கே போர் நடக்குது, அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் கேட்கணும் இல்லை, கேட்டுட்டு தானே நீங்கள் விசா கொடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல தவறு நடக்கிறதுனால தானே இங்கேருந்து அங்கே போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போது இங்கே விசாரணை அப்படிங்கிறதும் சரி, இங்கேருந்து கஷ்டப்பட்டு அதுக்கு நிறையா பொருட்செலவு பண்ணி ரஷ்ய அதிபர் புட்டின்ட்டு எல்லாம் பேசி, இந்த பக்கம் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு கிட்ட எல்லாம் பேசி ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குல்ல, ஒரு பாடி அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வர்றதுக்கே. அப்போது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒருத்தர், அதாவது அசாத்தியமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு போகாமல் இருக்கலாம்ல. இதை யோசிக்காமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே என் பிள்ளையை கொண்டு விட்டாங்க, அங்கே வந்து வேலைக்கு இதாக போனோம், பார்த்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்கள். இருக்கா ரஷ்யாவில் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் அதை உக்ரைன் தாக்கி அழிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி. உக்ரைனுடைய ஆயுதங்கள் கிடையாது, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மூலிமா ரஷ்யாவினுடைய அந்த போர்க்கப்பல்ங்கிறது உடஞ்சு நொறுங்கி அந்த கடலுக்குள்ளே மூழ்கக்கூடிய காட்சிகள்லாம் அடங்கிடுச்சு. ஆனால் இதை பற்றி ரஷ்யன் எம்பசி வந்து இன்ன வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலைங்கிறது ஒரு புறம். ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஒரு ரொம்ப ரொம்ப காட்டமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கார் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக. கருங்கடலில் அடுத்து உனக்கு பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே மிரட்டல் எடுத்திருந்தார் ஃப்ரான்ஸை பார்த்து. அதற்கு பிறகு ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மேக்ரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இது. என்ன அப்படின்னா, நாங்கள் எதுவும் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் அணு ஆயுதங்கள் வச்சு மிரட்டுவீங்களோ? உக்ரைன் மீது போரை வந்து முதல்ல தொடங்கினது யார்? ரஷ்யா தானே. அப்போது இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முத முதல்ல செய்கிறது யார்? ரஷ்யா தானே. அப்போ யார் தப்பு செய்கிறாங்கிறத மக்களாகி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு மேக்ரான் வந்து கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டு முடிச்சதும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளை தூண்டிவிடக்கூடிய வேலையும் மேக்ரான் செய்கிறார். நம்ம கோழைத்தனமாக இருக்கோம் அப்படிங்கிறத எதிரி தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால தான் அணு ஆயுதங்களை வச்சு நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து சூசகமாக பேசியிருக்கார். இந்த பேச்சு கண்டிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து கோபப்படுத்தும். அடுத்து ஃப்ரான்ஸுக்கு கருங்கடல் ஏரியாவில் விமானங்கள் மூலியமாகவும் சரி, ஆள் இல்லாத விமானங்கள் மூலியமாகவும் சரி, பெரிய அளவிலான தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஹிமார்ஸ் இது வந்து அமெரிக்காவினுடைய உபகரணம், இது வந்து பறக்குது எங்கே அப்படின்னா ரஷ்யா
அடிக்கக்கூடிய தாக்குதலில் உக்ரைனில் பறக்குது. ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள், அழிக்க முடியாத ஆயுதங்கள்னு நிறையா பேர் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நிறையா இருக்குது. அதப்புறம் ரஷ்யன் ஆர்மி வந்து தகர்த்தெறியக்கூடிய காட்சிகளை வெளியிட்டாங்க. இது எல்லாமே ரஷ்யாவினுடைய அந்த ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ரொம்ப தெளிவாக கிளியராக இந்த விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, காட்சிகளாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கும். ரஷ்ய தளபதி விக்டர் அண்டு செர்ஜி இந்த ரெண்டு பேருக்கும் கைது வாரண்ட் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஐசிசி. இது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இது தொடர்பான விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து ஏற்கனவே இனப்படுகொலை செய்துங்கிற மாதிரியான ப்ரூஃப்லாம் கொடுத்து ரஷ்ய அதிபர் புடினை கைது செய்யலாங்கிற வாரண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ரஷ்ய தளபதிகள் ரெண்டு பேர் மீது கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள கைது பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஐசிசிட்ட ஒரே ஒரு போலீஸ் கூட கிடையாது. ஆனால் ரஷ்யன் ஆர்மிட்ட 100,000+ மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த போலீஸ்காரங்க ரஷ்ய அதிபர் புடினை கைது செய்ய முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. இதெல்லாம் பேசுகிறீங்கல்ல, உக்ரைனுடைய போர்க்கைதிகள் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு போனோம், அப்போ அமெரிக்கா வேணும்னே தானே உக்ரைன் போர்க்கைதிகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த விமானத்தின் மீது தாக்குதல் நடத்துறீங்க, அப்போ அது எந்த வகையில் நியாயம்? அப்போ அமெரிக்காவை வந்து இனப்படுகொலை செய்தது அப்படின்னு சொல்ல முடியுமா ஐசிசி? அப்போ அமெரிக்க அதிபர் பைடன் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறத சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய ஆர்டி அப்படிங்கிற சேனல் வந்து செய்தியை ஒளிபரப்பியிருக்காங்க. ரஷ்யன் எம்பசி இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா நீ ரஷ்யா மேலே குற்றம் சுமத்துறீங்கல்ல, அப்போ பதிலுக்கு ரஷ்யாவும் குற்றம் சுமத்தல. இதுக்கு இன்னொரு புறம் என்னென்னா, ஜெர்மன் மீது ரஷ்யா பயங்கர கோபத்தில் இருக்குது. ஏற்கனவே ஹிட்லரோடு ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய பிரதமரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். லாவ்ரோவும் பயங்கர கடுப்பில் இருக்காப்புல. ஸோ ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து ரஷ்யா ஃபுல்லாகவே வந்து ஜெர்மன் மேலே காட்டமாக இருக்காங்க. ஒரு பாலம் ஒன்று பஞ்சாயத்து, அந்த பால பஞ்சாயத்து இன்னும் முடியலை. அது மட்டும் கிடையாது, இந்த பைப்லைனை உடைச்ச பஞ்சாயத்து, இது எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஜெர்மன் மீது அடுத்த கட்டமாக ரஷ்யா ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. நேட்டோவுக்கு எதிராக ரஷ்யா தனது அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரஷ்யாவினுடைய எல்லைகளில் போய் நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் ஆர்டி நியூஸ் மூலியமாக தெள்ள தெளிவாக வெளியாகிறது. ஃபாக்ஸ் நியூஸும் இது உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், ஆனால் அதில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர்லையும் இந்தியர்கள் வழியாகக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தொடங்கியிருக்கு. இந்தியன் எம்பசியும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, போர் நடக்கக்கூடிய இடங்களுக்கு இந்தியர்களை அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறத பிரசாத் சிக்னேச்சர் கேட்டுக்கொள்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.